ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸாக மொத போய்க்கிருந்தா ஒரு டல்கோனா காஃபி ரெசிபி. இப்போ அது ட்ரெண்டிங்காக என்னன்னு தெரியல, பட் மொதல் வந்து அது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் தான். அதவே எல்லோரும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், ஆல் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இது நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. அடுத்து வந்து காஃபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ப்ரூ தான் நான் வந்து எடுத்திருக்கேன், 3 பேக்கெட் போட்டிருக்கேன். அடுத்தது சுகர் தேவைப்படுது, பவுடர் சுகர். அடுத்து ஹாட் வாட்டர் தேவைப்படுது. அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச ஜில்லுண்டு பால் வந்து தேவைப்படும். அடுத்து ஒரு கிளாஸ் வந்து தேவைப்படும். அடுத்தது ஃபோர்க்கு இல்லாட்டி ஸ்பூன். அடுத்து ஒரு கிளாஸ் பாட்டில். நான் என்கிட்ட கிளாஸ் இல்லாததுனால கிளாஸ் பாட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருந்ததெல்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேர்க்க போகிறது வந்து இந்த காஃபி பவுடர். நான் வந்து ப்ரூ 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் பண்ண பிறகு சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சுகர் வந்து எல்லா இதுலேயும் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ காஃபி பவுடர் ஆட் பண்ணணுமோ அவ்வளோ சுகர் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து லைட்டாக கசக்கும், எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, கசக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இது வந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சுகர் ஆட் பண்ணணுமோ அவ்வளோ வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணணும். பார்த்தீங்களா, சுருங்கி வந்து இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த தான் ஒரு ஃபோர்க் இல்லாட்டி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறதா தான் இருந்தேன், பட் நான் வந்து ஸ்பூன் வச்சே மெஷர் பண்ணதுனால ஸ்பூன் வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து வரும். இப்போ வந்து நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டோம், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஈவன் விஸ்க் வச்சிங்க அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் பவுலில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நிறைய நேரம் ஆகும். அண்டு ஸோ நீங்கள் பவுலில் போட்டு பீட்ரூட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது தாராளமாக நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம். 2-3 மினிட்ஸே வந்து அது தயாராகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ லிக்விடாக க்ரீமியாக இருக்குது. ஸோ இதை விட க்ரீமியாக கொஞ்சம் வரணும். ஸோ அதுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப க்ரீமியாக வந்துருச்சு. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுனால வந்து இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணல அப்படின்னா இன்னும் க்ரீமியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதை செக் பண்ணி பார்க்க, கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க கொஞ்சோண்டு நான் வந்து பால் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லைட்டாக விட்டு பார்ப்போம் அது வந்து மிதக்குதா இல்லை வந்து மேலே உள்ளுக்கு சிங்க் ஆகுதா அப்படின்றது. ஸோ மேலே வந்து மிதக்க தான் செய்யுது. அண்ட் இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால கோல்டாக குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். நானும் வந்து ஐஸ் கட்டி சேர்க்குறேன். அண்டு நீங்கள் வந்து ஹாட்டாக குடிக்க விரும்புனீங்க அப்படின்னா ஹாட் மில்க்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ நம்ம வந்து ஐஸ் கட்டி எத்தனை போட்டிருக்கேன், 6 ஐஸ் கட்டி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து பாலை ஊற்றிக்கிறேன். இது வந்து கோல்டு மில்க் தான், நீங்கள் ஈவன் ஹாட் மில்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்து உள்ளுக்கு போட போகிறேன். ஐஸ் கட்டியும் கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த க்ரீம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உள்ளுக்க விட்டு பார்க்குறேன். உள்ளுக்க போகிற மாதிரி தான் இருக்கும், பட் மேலே தான் மிதக்கும். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாமே மிதக்குது, கப்பு மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து எனக்கு சூப்பராக தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சால் தானே பிரயோஜனம், எனக்கு தெரிஞ்சேன்னா. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான், பால்லேயும் கொஞ்சம் ஜீனி நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து டல்கோனா காஃபி கசக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து பால்லேயும் வந்து ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பாலில் ஜீனி ஆட் பண்ணியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குடிச்சு பார்த்தேன், டேஸ்ட் பத்தலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஜீனி மீச்சம் இருக்கிற ஜீனியனும் நான் வந்து ஆட் பண்ணி அந்த க்ரீம்லேயே ஆட் பண்ணி லைட்டாக அந்த க்ரீமை மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என் தங்கச்சி தான் அந்த இதை வந்து பிடிச்சிக்கிருக்கா.
அண்ட் இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி ஆகிற மாதிரி தான் இருக்கும், பட் கெட்டி ஆகாது. நான் வந்து ஸ்ட்ரா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஈவன் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி அப்படின்னா பார்த்து பால் வந்து உங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து குடிச்சு பார்த்தோம், ரொம்ப கசக்குச்சு, எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அண்ட் நாங்கள் வந்து மொத்தமாக பாலோடவே சேர்த்து க்ரீமை மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டல்கோனா காஃபி வந்து எனக்கு ஃபெயிலு தான், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சக்ஸஸ் ஆகுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த பாலை சூடு பண்ணிட்டு குடிச்சு பார்க்குறோம். நாங்கள் வந்து பாலை வந்து சூடு பண்ணி குடிச்சு பார்த்தோம், செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் வந்து ஹாட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.